வெல்கம் டு சுதனாஸ் கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வாங்க கோழிக்கறியில் மிளகு பிரட்டல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், நான் ஒரு 250 கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கோழி மிளகு பிரட்டலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், சோம்பு போட்டு தாளிச்சுப்போம், வெங்காயம், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு மிளகு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கணும். மிளகத்தூளோட மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு தேவையானவு எடுத்துக்கிட்டோம். இப்போ வாங்க மிளகு பிரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு, சட்டி காஞ்சிச்சு, இப்போ எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெயும் காஞ்சிச்சு, இப்போ சோம்பு போட்டுக்கலாம். இப்போ சோம்பு கருகிறதுக்குள்ள நம்ம அது மேலேயே வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். நல்லா வதங்குற வரைக்கும் கிண்டி விடுவோம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு மணலையே மூடி வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும், அப்புறமா வந்து மசாலாவெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ திறந்து பார்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற மிளகுத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் போட்டுக்கலாம். இதை இஞ்சி பூண்டு பேசிக்கலாம், பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஓரளவுக்கு கிளறிக்கலாம். அடுப்பில் சிம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கறிக்கு போயிடும். பாருங்க, நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற சிக்கன் கறியை போட்டுக்கலாம். இதை நல்லா கிளறிட்டுக்கலாம், மசாலாலாம் உள்ளே போகிற அளவுக்கு. இப்போ பாருங்கள், கோழிக்கறியை நல்லா கிளறி மசாலா விட்டாச்சு. இப்போ தேவையான அளவு கறி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கல. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. கறி மூழ்கிற வரைக்கும் பச்சை வாசனெல்லாம் போகணும். கோழிக்கறியில் எவ்வளோ அளவு வேகுதோ அந்த அளவுக்கு கறி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வேகட்டும், மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சோன்னே நம்ம திறந்து வச்சு வேக விடுவோம். பாருங்கள், கோழிக்கறி நல்லா சுண்டி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருங்க. நல்லா எந்த அளவுக்கு இது பிரட்டுறதுக்கு திக்னஸ் வரணுமோ அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து கிரேவி பதத்தில் இருக்குது. இட்லிக்கு வேணும்னா நீங்கள் இந்த கிரேவி பதத்துலேயே இறக்கிடுங்க. சாப்பாட்டுக்கெலாம் வந்து பிணைஞ்சு சாப்பிட்ணுன்னாலும் இந்த பதத்தில் இருக்குங்க. சோறு சாம்பார் இல்லை சோறு ரசம் வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக நல்லா பிரட்டலுக்கு கொண்டு போய்க்கலாம். பாருங்கள், கோழிக்கறி மிளகு பிரட்டல் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா இந்த சாந்தெல்லாம் வந்து இந்த கறி மேலே சொதப்பணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இந்த எண்ணெயெல்லாம் மேலே தனியாக வர அளவுக்கு நம்ம நல்லா திரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்ப அடிப்பிடிக்கி விட்றாதீங்க. பாருங்கள், இந்த இஞ்சி பூண்டு மிளகு வாசம் கம கமன் நல்ல வாசனையாக இருக்குது. இப்பயே சாப்பிட்ணும் போல் இருக்குது. அந்த அளவுக்கு பசியை தூண்டக்கூடிய கோழிக்கறி மிளகு பிரட்டல். இந்த கிரேவியாகவே இருக்கக்கூடாது, அந்த எல்லா
மசாலா சாந்து ஃபுல்லாக அந்த கறி மேல இருக்கணும். ஆக்சுவலாக இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல். எங்கள் அம்மா இது செஞ்சாங்கன்னா காலையிலே இட்லிக்கு செஞ்சுருவாங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் யார் வந்தாலும் இதை செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த கோழிக்கறி கிரேவிக்காகவே, மிளகு பிரட்டல் கிரேவிக்காகவே நாங்கள் ஊருக்கு போவோம். அதுவும் நாட்டுக்கோழியில் பண்ணுவாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். பெரட்டில் நல்லா வந்துட்டுருக்கு, இந்த கருவேப்பிலை வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கறியை கடிச்சுட்டு நம்ம பொருள் சாம்பார் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான டிஷ்ஷு இது. வந்து நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சால் தான் அந்த டேஸ்ட் வரும். அவசரப்பட்டிங்கன்னா அந்த மசாலா சாந்து கறி உள்ள வரைக்கும் சுதராது. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு, எண்ணெயெல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. பாருங்கள் இந்த கிரேவி வந்து, இந்த பெரட்டல் வந்து கருப்பாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப சுவையாக இருக்கும். மிளகாய் தூளே நம்ம சேர்க்கல. வேணும்னா உங்களுக்கு கார எக்ஸ்ட்ரா வேணும்னா அந்த டேஸ்ட்டு முடிச்சுன்னா அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள் கம கம கோழிக்கறி மிளகு கிரேவி ரெடி. மிளகு பிரட்டல்னு சொல்லணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ. பாபாய். மேலும் இது போல் வீடியோ பார்க்குறதுக்கு சுதனாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.